வணக்கம் சரவணன். எல்லாருக்கும் வந்து உங்களை ஒரு யூடியூபராக தெரியும். உங்கள் யூடியூப் சேனல் வந்து பிரபலம். இங்கே உங்கள் முகத்தை தெரியுதோ தெரியலையோ, ஆனால் நாகஸ்வரம் அப்படின்னு தேடினா இன்றைக்கி இருக்கிற வித்வான்களோட வீடியோ பார்க்குறதுக்கான ஒன் ஸ்டாப் இடம் அப்படின்னா உங்கள் சேனல் அப்படின்னு தெரியும். ஆனால் நீங்கள் யார், உங்களுக்கு இதுக்கு உள்ளே வந்ததுக்கான முக்கிய ஆர்வம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணவங்களுக்கு உங்களுடைய பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக உங்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். இது எங்கள் ஃபேமிலியே வந்து நாகஸ்வரம் ஃபேமிலி. எங்கள் அப்பா நாகஸ்வரம் ஆச்சவங்க, தாத்தா நாகஸ்வரம் ஆச்சவங்க, கொள்ளு தாத்தா அருப்பா பாண்டவர், சீனிவாச பிள்ளை, இப்படி தான் எங்கள் ஃபேமிலி வந்து. எங்கள் சித்தப்பா தேனிரா எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அவர் பேங்கில் வேலை பார்க்குறப்ப அவரும் காலம் போடுவார். இன்னொரு சித்தப்பா வந்து சோழன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருந்தார், அவரும் தாளம் போடுவார். அவரும் நிறைய தாளம் போடுவார். எங்கள் ஃபேமிலியில் இந்த தாளம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே தாளம் ரொம்ப கணிசமாக போடுவோம். நான் போடுறேன் சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு யாரும் எதிர்பார்த்து இந்த கையாப்புனா அது ஒரு சின்ன ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. கல்யாண வீட்டில் இது நடந்துச்சான், கச்சேரி நடந்துச்சான். கச்சேரி நடக்கிறப்ப எல்லாரும் நல்லா வாசித்தாங்க. ஆனால் நீங்கள் தாளம் போடுறவங்கிட்ட மட்டும் எல்லாரும் கையை காமிச்சிக்கிட்டே இருந்தீங்க. நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே தானே உங்களுக்கு கச்சேரி சொன்னேன். நீ அப்போ சரியாக தாளம் போடுறவனை கூட்டுறது இல்லை, அதனால தான் எல்லாரும் கச்சேரி எல்லாரும் அவரே பார்த்து கையை காமிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்காமல் இருந்ததெல்லாம் சொல்லி ஒரு ஜோக்கால வச்சுருவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து எல்லாம் அதை எங்கள் ஃபேமிலியிலையும் அப்படி சொல்லணும். எங்கள் வீட்டில் எல்லாருமே தாளம் தான். அதாவது எல்லாரும் வந்து தன்னோட நாகஸ்வரம் வாசித்தாங்க, இந்த கோயிலோட உங்கள் பரம்பரையில் எல்லாரும் சுவாமிமலை பெரிய கோயிலோட ஆஸ்தான வித்வானாக இருந்தவங்க அதை ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வித்தியாசமாக வந்து உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் தாளம் போடுறீங்க. தாளம் போடுறதுல ஒரு கணிசம் உங்களுக்கு உண்டுங்கிறத ரொம்ப பெருமையாக சொல்கிறீங்க இல்லையா. நீங்கள் தாளம் போட்டிருக்கீங்களா? எந்த வயசுலேருந்து நீங்கள் தாளம் போட்டுருக்கீங்க? 9 வயசுலேருந்தே நான் தாளம் போட்டுருவேன். எங்கள் அப்பா கூடயே தாளம் நிறைய போட்டுருக்கேன். அப்போ எங்கள் ஊர் கோயிலில் வந்து ஒரு முகூர்த்த தேதினா மினிமமாக ஒரு 100 கல்யாணம் மாதிரி நடக்கும். இது குறைச்சலாக ஒரு 100 கல்யாணம் நடக்கும். அங்கங்கே அப்படியே தாளம் வாசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே சின்ன பிள்ளைகளே தவுள் வாசிக்கிறது இதெல்லாமே செய்வேன் நான். ஆக்சுவலாக கோயிலில் போனால் வந்து ஏதாவது முகூர்த்தம் நடந்துகிட்டே இருக்கும், காவடி இருக்கும், இது மாதிரி ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். தாளம் போடுறதுங்கிறது நான் சின்ன பிள்ளைகளேருந்து போட்டுருவேன். நான் போடாத மேக்சிமம் நான் எல்லா மூத்த நாகஸ்வர தவிரிசை கலைஞர்களுக்குமே நான் தாளம். இப்போ வாய்ப்பாட்டு இல்லைன்னா ஒரு நாகஸ்வரம்னா அதுக்கு பாலபாடம் இருக்கு, சரளி வரிசைன்னு இருக்கு. இப்போ சின்ன வயசுல நீங்க 9 வயசுலயும் தாளம் போடுறீங்க, எப்படி கத்துக்கிட்டீங்க? அதுக்கு ஏதாவது பாடம் பயிற்சி இருக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. தாளம் வந்து எங்கள் வீட்டிலலாம் அப்போ நிறைய சிச்ச பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அப்பா சொல்லி கொடுப்பாங்க. சரளி வரிசை அதெல்லாம் சொல்லி கொடுக்குறப்ப தாளமும் சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு போகிற போக்களுடைய விளையாட போகிறப்ப பார்த்துட்டு போகிறது. இப்படி தான் நாங்களாம் தாளம் கற்றுக்கிட்டது. எங்கள் வீட்டில் எல்லாருமே தாளம் போடுவோம். எங்கள் சித்தப்பா, பெரிய சித்தப்பா வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்கில் மேனேஜராக இருந்தார். அவர் தேனிகாலு பேர், அவரும் தாளம் போடுவார். இன்னொரு சித்தப்பா வந்து சோழன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் வேலை செஞ்சார், அவருமே தாளம். எல்லாமே சிறப்பாக தாளம் போடுவோம் என் ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும். அது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ தாளம் போடுறதுங்கிறது நம்பரை எண்ணி சொல்லுவாங்க, இப்படி தான் எண்ணி போடணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 1, 2, 3 எண்ணா அப்புறம் ஒரு தட்டு மடக்கு, ஒரு தட்டு மடக்கு, ஒரு தட்டு, இப்படி தான் சது சுரந்தீஸ்வரம் மிஸ்வரம் கண்டா சங்கீர்ணம் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி தான் நாங்கள்லாம் போட ஆரம்பிச்சது. இது மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தாளமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கையால் போட்டு காமிப்பாங்க, அப்புறம் காலில் தாளம் போடுவாங்க. அதில் வந்து எங்கள் அப்பாலாம் வந்து ரொம்ப மிகச்சிறப்பாக காலில் தாளம் போடுவாங்க. மல்லாரி இல்லைன்னா வச்சிக்கிறப்ப இந்த திசரெல்லாம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கெடுபடியாக இருக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே காலில் தாளத்தை போட்டு காமிச்சிடுவாங்க. அப்பாவும் சரி, சித்தப்பாவும் சரி, காலதாஸ் சித்தப்பாவும் சரி, அது மாதிரிலாம் பண்ணுறப்ப ரெண்டு பேரும் அப்படி தான் தாளம் போட்டு காமிப்பாங்க. அதில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொன்னால் எங்கள் தாத்தா தான், திருச்சிர ரெடிபில் அவ்வளவு அழகாக தாளம் போட்டு காமிப்பாங்க. அப்போ மாம்பழம் அந்த அயோத்தியா மண்டபத்துலேருந்து மாப்பிள்ளை இப்போ கிளம்பி அடி வெளியில் வருவோம். அப்படியே கூட்டம் எங்கே பார்த்தாலும் அப்படியே பயங்கரமாக இருக்கும். அப்போ ஒரு தாத்தா வாசிக்கிறப்ப அந்த பெரிய பெரிய கீர்த்தனெல்லாம் அப்படி நின்றுட்டு வாசிக்கிறப்ப அப்படியே ரோடி அல்லோகலை போடும். அப்போ வந்து தாத்தா அப்படி காலில் தாளம் போட்டு காமிப்பார். தாளம் போட்டு காமிச்சிட்டே ஒரு இதை கீர்த்தனை முடிஞ்சிச்சு, பள்ளையை முடிஞ்சு, அந்த பள்ளையை முடிஞ்சு, இப்படி அடுத்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தவுக்காரம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இவர் விட்டு அவர் பிடிச்சிக்காரு, அவர் விட்டு அவர் பிடிச்சிக்காரு. அப்படிதான் ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கடினமான சூழலில் தான் அதை செய்வோம். அப்போ உடனே அவர் தாத்தா கையால் தாளம் போட்டு காமிப்பாங்க. இப்படி தான் நாங்கள் தாளம் போட்டது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு விளையாட்டாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் பொதுவாக இப்போ வந்து யார் தப்பு பண்ணாலும் கொஞ்சம் பொறுத்துப்போம். ஏதோ ஒரு வாசிப்பு நாகஸ்வரம் வாசிக்கும் போது ஏதோ ஒரு பிசிறு வருது, இல்லை ஏதோ ஒன்று ஆகுதுன்னா. ஆனால் ஒரு தாளத்தில் எங்கேயோ ஒரு சிக்கல் ஒன்று வந்துச்சு, அது தாளம் போட்டவர் தப்போ இல்லையோ. ஆனால் இன்றைக்கி பார்க்குறோம்னா ஒரு கச்சேரியில் தாளம் போடுறவர் மேலே எல்லாரும் அந்த மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் பாயிறதை நம்ம பார்க்குறோம்.
இந்த மாதிரி உங்க மேல பாஞ்ச அனுபவம்லாம் இருக்கா? நீங்க அடிக்கடி வாங்கியிருக்கீங்களா? நிறைய உண்டு, நிறைய உண்டு. அதுல ரொம்ப கோபமான ஆளு ரெண்டு பேரும் எங்க வீட்டுல. நாங்க எங்க அப்பாவுக்கு தாளம் போடுறது நான் அனுபவிச்சது. ஒண்ணு, எங்க மாமா திருவிழிமலை டிடி சல்லியா இருந்துட்டு டப்புன்னு அடிச்சுடுவாரு. என்னடா மாப்பிள்ள தாளம் போடுற, இது கூட தெரியாது அப்படின்னு சொல்லி டக்குன்னு குச்சால அடிச்சுடுவாரு. அதை விட ரொம்ப மோசம் ஒரு திருநாகேஸ்வரன் டிஆர் சொல்லுவாங்க. அவர் வந்து அவருக்கு அவர் சொல்றப்பே நமக்கு அவர் மூஞ்ச காமிக்கிறப்பே ஆஹா நம்ம சரியா போடல இருக்கு அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு அடிச்சுடுவாரு. எந்த யோசனையுமே இருக்கு. அது எங்க ஊர்ல தாளம் ரொம்ப சிறப்பா போட்டவர் வந்து இந்த சிவகுமார்ல சொல்லிட்டு வந்தார். அவங்க அப்பா வந்து செல்லையா பிள்ளைன்னு சொல்லிட்டு அவர் பையன் தாளம் போடுவார். அவர் பையன் தாளம் போடுறது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கணிசமா போடுவார். தவக்காரங்க சரியா அடிக்கலன்னா நேரா சொல்லிடுவாரு, நீ சரியா பார்த்து அடி, எனக்கு தாளம் போட தெரியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா எங்க ஊர்ல அந்த தாளங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம் தான் சொல்லிட்டு. இப்போ ஒரு அடி அடிச்சாலும் அடிக்கிற கை அணைக்கணும்னு பின்னாடி அணைச்சிக்குவாங்களா? கண்டிப்பா ஒரு அடுத்த செகண்ட் சரியா போட்டா மாப்பிள்ள. அது மாதிரி நிறைய எனக்கு பாசிட்டிவா நடந்த இன்சிடென்ட் எல்லாம் உண்டாதுல. அது வந்து உடனே எல்லாம் பாராட்டிடுவாரு. ஆமாம், அது அடிக்கிற மாதிரியே சுப்புனியும் சரி, அந்த சுப்புனி மாமாவும் சரி, மாமாவும் சரி, திருச்சரத்தை தான் அதை வந்து புகழ்ந்து தள்ளிடுவாங்க. உடனே புகழ்ந்து சொல்லி நீங்க ரொம்ப சிறப்பு மாப்பிள்ள, உங்களை மாதிரி தாழ முடியாது. ஏன்னா அவர் அந்த பல்லுவெல்லாம் அப்படி அந்த ஒரு இடத்துக்கு வாசிக்கிறது, ஊசிக்கு வாசிக்கிறது, அப்பெல்லாம் வாசிப்பாரு. இப்பெல்லாம் ஆச்சு, தாளத்தை போட்டு கிளீனாக பழையெல்லாம் ஆச்சு முடிஞ்சோம், தனியாக இருந்தாலும் ஆச்சு முடிஞ்சோன்னு தான் பார்ப்பேன். உங்களுக்கு ஒரு 25 ரூபா சன்மானம் வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் கூடலாம் நான் கொடுக்குறேன். அது ஒரு அது சொல்ல முடியாத ஒரு நிகழ்ச்சியான ஒரு தானம். உங்களுக்கு இந்த தாளம் போட்ட அனுபவங்களில் நீங்கள் மறக்க முடியாதுங்கிற மாதிரியான சில அனுபவங்கள்லாம் இருந்திருக்கும் இல்லை? கண்டிப்பாக அதில் ஏதாவது சில சொல்லுங்கள். அதில் கண்டிப்பாக நான் ஒரு இஞ்சுக்குடி சுப்பிரமணியத்துக்கு ஒரு தடவை பல்லவி தர்பாரில் ஒரு தடவை தாளம் போட்டேன். அப்போ வந்து நான் டிசிசியில் வேலை பார்த்துருக்கேன். வேலை பார்த்துட்டு தம்பி இன்னைக்கு சாயந்தரம் கச்சேரி அவசியம் வந்துருங்க. அப்போ வந்து சென்னையில் ஒரு கச்சேரினா நான் தாளம் போட மாதிரி அப்படி ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் அது. அன்றைக்கு பல்லவி தர்பாரில் கச்சேரி சாயந்தரம் வாசிக்கிறாரு. முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா ஜாம்பவானும் உட்காந்துருக்காங்க. அங்கே வந்து ஒரு தாளம் போட்டு தாளம் போடணும்னு உள்ளார் சார். முதல்ல எடுத்துனே தத்துவ மரியா தரமாக ஊதுனார். ஊதுனு சண்முக பிரியா ஊதி பல்லவி தை தீ தை தீ தீ தை தீ 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 தை தை இப்படிதான் தாளம். அது இதை ஒரு போட்டு காமிச்சாரு. ஐயா இது எனக்கு சரியாத போடுங்க தம்பி, நீங்கள் போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். அன்னைக்கு அந்த தாளம் போட்ட தருணம் வந்து எனக்கு மறக்கவே முடியாது. கடைசியாக எல்லாம் ஏச்சி வெளில வந்தோன்னா அவங்க சுதாராகணும் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். சுப்பிரமணியன் இன்னைக்கு நீங்களும் அந்த தாளமும் ரொம்ப சிறப்பு சுப்பிரமணியன், நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி தர சொன்ன தருணம் வந்து இந்த மறக்க முடியாது. அதுமாதிரி ஒருத்தர் வந்து கழிவு விட்டுருந்தேன். ஒரு நல்லி ஒரு குப்பசாமி சட்டியார் கல்யாணத்தில் கலியமுத்தன் முத்துமசாமி அண்ணன் வச்சாங்க. அப்போ தனியாக ஆகணும் கலியமுத்தன் வச்சாங்க. ஒரு அன்றைக்கி நான் ஆஃபீஸ் போயிட்டு அப்போ பேண்டோட தான் போய் உட்காந்து தாளம் போட்டுருக்கேன். நான் ஆக்சுவலாக ஒரு 1.5 நேரம் கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் மாற்றி அதெல்லாம் சொல்லியே மாறாது. ஏன்னா அவங்கெல்லாம் அவங்கள கொஞ்சம் திரும்பி நம்ம பார்த்துட்டோம்னாலும் நம்ம தாளம் போட முடியாது. அதுமாதிரி அண்ணனும் அது மாதிரி ஐயே பண்ணணும். அவங்க என்ன வாசிக்கிறாங்களோ அப்படியே கிரகிச்சு அப்படியே செய்வார் அந்த விஷயத்தை. அப்படியே கையில் அப்படியே அசால்ட்டாக தாளம் போட்டு காமிப்பார். அவர் கையை பார்த்து போட்டாலே நம்ம ஒன்றும் அடிக்கடி வாங்க வேண்டியதில்ல. அப்படி தாளம் போட்டு காமிச்சு அவர் கழிவு கொடுத்தார். நினைக்க கச்சேரி முடிஞ்சு வெளில வந்தோன்னே பையிலேருந்து 100 ரூபா பணத்தை எடுத்து தம்பி வச்சுங்க, எனக்கு பிரமாதமாக தாளம் போட்டிருக்கு, வாசிக்கிறவனே இந்த காலத்தில் போகிறதுக்கு யோசிக்கிற காலத்தில் நீங்கள் இவ்வளோ சிறப்பாக போட்டீங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். அது ரெண்டே எனக்கு ஒரு பெரிய பத்மஸ்ரீ கட்டி வச்சிருக்கணும். நீ நான் ஒரு ஒரு ரொம்ப தேர்ச்சி பெற்ற ஒருத்தர் சொல்லி நான் கேட்டது, அதாவது தாளம் போடும்போது அவங்க வாசிக்கிறத கேட்டால் தாளம் தப்பிடும், வாசிக்காமல் கான்சென்ட்ரேட் பண்ணி போடணும். இது உண்மையா இல்லை? அவங்க வாசிக்கிறதையும் அனுபவிச்சுட்டு தாளமும் கரெக்டாக போட முடியும்? போடலாம், போடலாம், கண்டிப்பாக போடலாம். அண்ணன் அதை ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஐயப்பண்ண சொல்கிறப்ப அவர் ஒரு விஷயத்தை எப்பவுமே இதாக சொல்லுவார், தாளம் வந்து தப்பாக போடணும் தம்பி, இன்னொன்று ரெண்டு பேரையும் கிரகிக்கணும், அப்போ தான் நீங்கள் வந்து தாளம் சரியாக போட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த மாதிரி தான் அவர் தாளம் போட்டு காமிக்கிற செயலே அழகாக அப்படி போட்டு போட்டு காமிச்சு விடுவார். இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா அது வந்துடும் தம்பி, 3, 2, 1 இப்படி தான் பிரித்து வாசிப்பாங்க, இவர் சொல்லி கொடுப்பாரு. ஆக்சுவலாக இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா இது இந்த இடத்துக்கு வந்துடும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டு தாளம் போடலாம். அதுதான் உண்மை. அதை யூ கேன் எது எந்த வேலை செஞ்சாலுமே அதில் ஒரு பர்சனல் இன்வால்மெண்ட் இருந்துச்சுன்னா அந்த வேலையை நம்ம செய்யணும். ஒரு மெட்ரோனோம் மாதிரி இதை கண்டுக்காமல் வெறும் ஒரு மிஷின் மாதிரி போடுறதோட அனுபவிச்சு போடுறது பெட்டர். பெஸ்ட் ஒர்க்கே அதான், அனுபவிச்சு போகிறது தான் பெஸ்ட்டு. தாளம் போடுறப்ப ஒரு கிண்டலாக கதை கூட சொல்லுவாங்க. ஒரு கல்யாண வீட்டில் நடந்துச்சு, தாளம் போடுறவரையே பார்த்து எல்லாரும் டையும் டையும் கையை கையை காமிச்சிக்கிட்டே இருந்தீங்க. அதனால நீ சித்த உனக்கு ஒன்றும் இப்போ பணம் கொடுக்க மாட்டேன், இன்னொரு 1 மாதம் கழிச்சு தான் உனக்கு பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்போ
இந்த கல்யாணக்காரர் சொன்னார், நான் தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கச்சேரி சொன்னேன்ல, நீ ஏன் தாளம் போடுறவங்க சரியாக கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொன்னாங்க. தாளம் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு தவம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு இதை ஸ்டூடெண்ட்டாக இருந்த நாட்கள்லேயே நீங்கள் இதை ஒரு இதுவாக தாளம் நிறையா நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்க, உங்களுக்கு அப்போவே தெரியும் நீங்கள் வந்து ஒரு மியூசிஷியனாக ஆகப்போகிறதில்லை, மியூசிக் ஃபீல்டில் வரப்போகிறதில்லைன்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் இது கூடையே போயிருந்தீங்க இல்லையா? அப்போ எப்படி உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததா உங்கள் லைஃப்க்கு? அப்போது எனக்கு இது ஒரு பெரிய மைண்ட் ரிலாக்ஸேஷன். இப்பயுமே நான் கடந்த ஒரு 20-25 ஆண்டுகளமாக நான் வந்து சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறேன். அப்படின்னு கூட நான் ஒரு நேரம் இன்ஜினியர் சுப்பிரமணியம் சென்னைக்கு வராதுன்னா நான் தாளம் பண்ணும். இப்போ கூட பெருமாள் நடந்த விழாவில் வந்து இன்னைக்கு அவர் நாகூர் செல்வகணபதி வாசிக்கிறார். ஒரு கடினமான ஒரு விஷயத்த ஒரு தனியார்த்தத்தில் வாசிக்கிறது அந்த தாளம் பரப்பையும் சரியாக போடல. நானே தாளத்தை வாங்கி பின்னாடி உட்காந்து நான் போட்டுட்டு தான் வந்தேன். ஆக்சுவலாக இது வந்து ஐ லவ் டு டூ திஸ் ஜாப் ஆக்சுவலாக. அது வந்து எனக்கு எந்த ஒரு நான் ஒரு கேவலமான நினச்சதில்லை, ஒரு வெக்கமான நினச்சதில்லை. இதை நம்ம போகிறமேனு நான் பார்த்தது இல்லை. எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், என்னோடய திறமை வந்து அது வேறு எப்படி ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகுதோ அது நல்லதான்னு நினச்சி தான் அந்த வேலையை செய்வோம். அதான் இப்போது நம்ம வாசித்தவங்களை தமிழ் வாசித்தவங்கள மேதைகள்னு நம்ம பேசியிருக்கோம். அந்த மாதிரி நாகசுர வித்வான்களில் மேதைகள் யாருன்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி தாளம் போடுறதுல நிபுணம் வாசித்த ரொம்ப பெரியவங்க அப்படின்னு யாரையாலும் குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? தாளம் வாசித்தவங்க தாளம் போடுறவங்களில் இவர் தான், இவரை மாதிரி தாளம் போட முடியாதுன்னு அந்த மாதிரி யாராவது பெரியவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் தான் நல்லா தாளம் போடுறது தான் இவரை மாதிரி போடணும் அப்படின்னு. இப்போ வாசிச்சா நாயனை வாசிச்சா டிஎன்ஆர் அப்படிங்கிற மாதிரி தாளம் போடுறதுல யாரு அந்த மாதிரி? இல்லை, எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான் வந்து எங்கள் சித்தப்பா. எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன், ரெண்டு பேருமே அவ்வளோ சிறப்பாக தாளம் போடுவாங்க. அதான் ஒன்று வச்சுலாம் எங்களை ஒரு சிவகுமார் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ரொம்ப அசால்ட்டாக இந்த கையில் இப்படி தாளம் போட்டுகிட்டே இந்த கையில் வெத்தரிச்சு போடுவார். ஆமாம், அந்த கையில் இப்படி தாளம் போட்டுகிட்டே இந்த கையில் இப்படி வெத்தரிச்சு போட்டுட்டு தாளம் போடுவார். எவ்வளோ பெரிய ஜாம்பான் தான் அப்பெல்லாம் தாளம் போடுவார். ஏன்னா அவருக்கு அந்தளவுக்கு ஒரு தாளத்து மேலே ஒரு கனிசம் வச்சுலாம். இன்னைக்கு எப்படி இருக்கு தாளம் போடுறோம்? ஏன்னா நான் வந்து இப்போ கோலப்பன் ஒரு தடவை ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதியிருந்தார். அவர் வந்து திருவிடமருதூர் வீரசாமி பிள்ளைக்கு தாளம் போட்டவர் வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஜால்ராவை தாளம் போட்டே உடஞ்சிட்டான். அப்படின்னா அவர் எவ்வளவு கச்சேரிக்கு எவ்வளவு தாளம் போட்டுருக்கணும், அவரோட பாஸ்போர்ட் வந்து வேற வேற ஊருக்கு போன நிறையா கண்ட்ரீஸ்க்கு போன பாஸ்போர்ட்டு இதெல்லாம் வச்சு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருந்தார். அந்த அப்படின்னா அவங்க லைஃப் ஃபுல்லாக தாளம் போட்டிருக்காங்க, தாளத்துக்கே லைஃப்பை டெடிக்கேட் பண்ணவங்களாம் இருந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த மாதிரி யார் இருக்காங்களா? இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஒரு குறிப்பிட்டு சொல்ல மாதிரி ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த தேசூர் அண்ணனுக்கு போடுறவங்க ஒருத்தர் தாளம் அவர் இன்னும் எனக்கு தெரிஞ்சு அவர் அப்பையே சொல்லப்போ அவர் வேலூர் வெங்கடேசன் சொன்னார். அவர் எனக்கு தெரிஞ்ச 35 வருஷத்துக்கு மேலே தாளம் போட்டுருக்காரு தம்பி. அவர் வந்து இந்த கிளாரினட் இவருக்கு போட்டார் வேலூர், அவருக்கு போட்டவர் இன்னுமே தாளம் போட்டுருக்காரு. அதுமாதிரி திருமச்சூர் அண்ணனுக்கு தாளம் போட்டார், திருப்பங்கூர் அவர் சாமிநாதன் சொல்லிட்டு. இப்போ நம்ம ராமநாதன் வாசிக்கிறாள், அவருக்கு ஒருத்தர் தாளம் அவர்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக தாளம் தான் போட்டுருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்களா இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் எப்படி இருக்கு? இவங்களுக்கு என்ன பண்ணலாம் நம்ம இசை உலகம்? இவங்களுக்கான அங்கீகாரம் வந்து இன்னைக்கு ரொம்ப கம்மி. ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து மின்னாடியெல்லாம் தாளம் போடுறது வந்து தமிழ் வாசிக்கிறவங்க எல்லாமே தாளம் நல்லா போடுவாங்க, நாகசுரம் வாசிக்கிறவங்கலாம் தாளம் நல்லா போடுவாங்க. இன்னைக்கு பசங்களாம் தாளம் வாங்கி போகிறதுக்கு யோசிக்கிறாங்க. இப்போ நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ, நம்ம சரியாக போட மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலாக முக்கியமாக அது தவளை வாசிக்கிற பசங்க கண்டிப்பாக தாளம் போட்டே ஆகும். அதுதான் இன்னைக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சுதான் உண்மையாக சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி நிறைய இப்போ நான் சமீபத்தில் பார்த்த ஒரு 20 கச்சேரியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 பேர் தான் நல்லா தாளம் போடாங்க. அவங்க வந்து உட்கார்ந்தவங்கள நல்ல சிறப்பாக தாளம் போட்டாங்க. ஐயா அவங்கள ரெகுலராக அதை பண்ணுறவங்க ரொம்ப அழகாக தாளம் போட்டாங்க. பாக்கிவெல்லாம் இதை எதிர்பார்க்குற மாதிரியே இருக்குது அவங்கள்ட்ட. அவங்க அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இவங்களுக்கு இன்னும் ஏதாவது ரெக்கக்னிஷன்லாம் உண்டா தாளம் போடும் இது வரைக்கும் இருந்திருக்கா? இந்த கிடையாது, இது வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு வச்சுக்கலாம். தாளத்தையே ஒரு தொழிலாக இருந்தது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் திருமஞானத்தார்கள்லாம் சொல்கிறப்ப அவர்கள்லாம் தாளம் இல்லைன்னா அவர் வாசிச்சிருக்கவே முடியாது. அப்படியெல்லாம் அவர்லாம் வாசிச்சு போனவர் திருமஞானத்தார்லாம். இப்போ அவரை மாதிரி ஆட்கள்லாம் வந்து தாளம் போட்டே வாழ்க்கை கிடைச்சவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்களையெல்லாம் இந்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய அங்கீகாரமே கொடுத்ததே இல்லை. அப்படி அது மாதிரி சொல்கிறப்ப வந்து ஒரு திருப்பங்கூர் சுவாமிநாதன் ஒரு 2-3 விஷயம் சொல்கிறார். அவரை லண்டன்ல 2-3 தடவை வந்து கோல்டு மெடல் போட்டு என்னை கௌரவிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா அந்த அண்ணன் கனிமுத்தன் கூட போறப்ப வந்து அவங்களுக்கெல்லாம் தவக்காரர்கள்லாம் என்ன செஞ்சாங்களோ அதுமாதிரி அவருக்கும் கூப்பிட்டு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி. உங்களோட தாள அனுபவங்களை எங்களோட லயத்தோட சேர்ந்து நீங்க சொன்னது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உங்களுடைய கோரிக்கை
தாள கலைஞர்களுக்கும் இந்த இசை விழா மாதிரியான சமயங்களில் கௌரவங்கள் கிடைக்கணும், அவங்க பேர்லேயும் வந்து வெளிச்சம் விழணும் அப்படிங்கிறத இசை உலகத்துக்கு ஒரு கோரிக்கையாக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சு இந்த கான்வர்சேஷனை முடிச்சுப்போம். மிக்க நன்றி. நன்றி.